Welcome to GK's Home Solution. இது கார் வீடியோவில் பார்ட் டூ. பார்ட் ஒன் பார்க்காதவங்க என்னோட சேனலில் லிங்க்கு தரேன். அதில் அந்த பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் மாடல் கியர் டிரான்ஸ்மிஷன் என்னென்ன டைப்பு நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை ஹையரண்ட் மாடலில் எந்த மாதிரி கியர் டிரான்ஸ்மிஷன் உபயோகப்படுத்துகிறாங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக வரக்கூடிய கியர் டிரான்ஸ்மிஷன் கான்ஸ்டன்ட் மெஷ் டைப்புன்னு சொல்கிறது. இதில் வந்து நம்ம ஸ்பார்க் கியரில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜை இதில் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. கியர் ஷிஃப்டிங்கை தவிர்க்கிறதுக்காக அதை வந்து எப்பொழுதுமே என்கேஜ் பொசிஷனில் வச்சுட்டு எந்த கியர் வேணுமோ அதை டாக் கிளச் அப்படிங்கிற மெக்கானிசம் மூலியமாக அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடிங் கியர் மூலியமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட மெக்கானிசம் இப்போ நான் அதில் ஆரம்பிக்க காமிக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் நம்ம ஸ்லைடிங் கியர் மெக்கானிசம் மாதிரியே இதுலேயும் லே ஷாஃப்ட் இருக்குது. லே ஷாஃப்டில் அந்த கியர்கள் அதோட பொறுத்து ஒரே பகுதியாக பொருத்தப்பட்டிருக்கு. கியரும் ஷாஃப்ட்டும் ஒரே பகுதியாக இணைச்சி செஞ்சுருக்கிறாங்க. இதில் இந்த கியரில் போன கியரில் நான் சொன்ன மாதிரி இந்த கியரில் இதோட கியர் வந்து ஆக்சுவலாக ஸ்லிஃப்ட் ஆகாது, ஆனால் கீவே இருக்காது. கீவே இல்லாமல் இது வந்து ஷாஃப்ட்டுக்கு மேலே ரிவால்வ் ஆகிட்டுருக்கும், ஸ்லிப் ஆகிட்டுருக்கும், ரேடியலாக ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கியர் டிரான்ஸ்மிஷனில் இந்த கியர் வந்து ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆச்சு. இதில் வந்து அதில் வந்து என்னென்னா கீ இருக்கும் பட் ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆகும். இதில் ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆகாது, லாக் ஆகிருக்கும், ஆனால் கீயும் இருக்காது. அப்போ இந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே இந்த கியர் சும்மா ஒரு ஸ்லிப் ஆன் கியர் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். அப்போ எப்படி இது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய கியர், இதுக்கு மேலே இருக்கிறது ஸ்லைடிங் மெக்கானிசம், இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஷாஃப்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் இந்த ஒய்லட் கலர் ஷாஃப்டில் பொருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த டாக் கிளச் பல்லு மாதிரி தெரியுதுங்களா, அந்த பல்லுங்கிற டாக் கிளச் மூலியமாக நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் போவோம். நம்ம இப்போ இது அனிமேஷனில் பார்க்கையில் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கியருங்கிறது இந்த போர்ஷன், இது ஐட்லர் கியர், இது ரிவர்ஸ் கியரு. ரிவர்ஸ் கியரு ஸ்பர் கியர் நம்ம ஸ்லைடிங் மெக்கானிசம் சேம் மெத்தட் தான். நம்ம அதையும் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெக்கானிசமை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர் அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இன்ஜின் வந்து நான் காமிச்சிருக்கேன், டிஃபரன்ஷியல் கியர் ட்ரெயின் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் கியர் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் கியர் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மூவ் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து இந்த இந்த டாக் கிளச் வந்து இப்போ என்கேஜ் ஆகிடுச்சு. இந்த இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஷாஃப்ட்டும் இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனும் ஒரே சாலிட் போர்ஷன், அதோட கனெக்ஷன். இப்போது இந்த இப்போ எப்படி கியர் டிரான்ஸ்மிஷன் வரப்போகுதுன்னா நான் இதை சுழலை வச்சு காமிக்கிறேன். இன்ஜின் கிளச்சை என்கேஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வரக்கூடிய சுழற்சி கிளச் வழியாக இந்த மெயின் ஷாஃப்ட்டுக்கு வருது. இந்த மெயின் ஷாஃப்ட்லேருந்து லே ஷாஃப்ட்டுக்கு வந்து லே ஷாஃப்ட்லேருந்து இந்த கியர் வழியாக உள்ளே போய் டாக் கிளச் வழியாக இந்த ஒய்லட் கலர் போர்ஷனில் இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனை வந்து அடையுது. இதிலிருந்து நமக்கு டிஃபரன்ஷியலுக்கு சுழற்சி வந்து வீலை வந்து அடையுது. இதுதான் இதோட மெக்கானிசம். இதை நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பற்சக்கரத்துலேருந்து இங்கே வந்து இந்த கியர் வழியாக ஆரஞ்சு வழியாக உள்ளே வந்து இந்த பற்சக்கரங்கள் வழியாக உள்ளே போய் நேராக அங்கே போகுது. மற்ற கியர் பூராமே என்கேஜில் இல்லை, ஸ்லிப் ஆனில் தான் சுற்றிட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த கியரை பார்க்கலாம். இப்போது நான் செகண்ட் கியர் போட போகிறேன். செகண்ட் கியர் பாருங்கள், அதே இது இந்த பக்கம் வந்து என்கேஜ் ஆகுது, தெரியுதுங்களா? இப்போது நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பீடு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த டயாமீட்டரை விட இந்த டயாமீட்டர் சின்னதாக இருக்குது, இதிலிருந்து அடுத்த டயாமீட்டர் சின்னமாக இருக்குது. அது மூலிமா நமக்கு வந்து அதோட வேகங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து டிரைவன்கிறதுனால இது சின்னதாக சின்னதாக உங்களுக்கு அதிகமான ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ செகண்ட் ஸ்பீடு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ஜின் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கியர் போய்க்கலாம். தேர்ட் கியர், தேர்ட் கியர் வந்து இந்த கிளச்சில் என்கேஜ் ஆகுது. இப்படி என்கேஜ் ஆகும்போது என்ன நடக்குது பாருங்கள். இப்போது டிரைவிங் பார்த்தீங்கன்னா இது வழியாக உள்ளே வந்து இந்த லே ஷாஃப்ட் வந்துட்டு இந்த கியர் ட்ராக் வழியாக உள்ளே போய் இந்த ஆரஞ்சு வழியாக இந்த ஒய்லட் கலர் போர்ஷன், தென்
அது வந்து டிஃபரன்ஷியல் அடைஞ்சு வீல வந்து அடையுது. இப்போ அடுத்த ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் கியருங்கிறது இதோட டைரக்ட் டிரைவ், அதாவது இன்ஜின் என்ன வேகத்தில் சுற்றுதோ அதே வேகத்தில் சுற்றுறது தான் ஃபோர்த் கியர். இப்போ ஃபோர்த் கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறோம், சரிதுங்களா? இன்னும் நான் க்ளோஸில் காமிக்கிறேன் எப்படி என்கேஜ் ஆகுதுங்கிறத பாருங்கள், சரிதுங்களா? இது மாதிரி வந்து என்கேஜ் ஆகிடும். இப்போ நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ வேகமாக இது வந்து சுற்றுது. இப்போ இது மாதிரி தான் நமக்கு நாலு கியரும் இதில் வருது. சில காரங்களில் இது இன்னொரு கியர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபைவ் கியர்ஸாக. அந்த ஃபிஃப்த்து கியரையும் நான் இங்கே காமிக்கிறேன், இதில் கடைசியாக இருக்கும். இதில் நம்ம பார்க்கலாம், ஃபிஃப்த்து கியர் கூட பார்க்கலாம். ஃபிஃப்த்து கியர் பாருங்க, இங்கே போய் என்கேஜ் ஆகிடுது. ஃபிஃப்த்து கியருங்கிறது இதுவரை வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஷாஃப்டை விட ஆர்பிஎம் இது கம்மியாக தான் சுற்றிட்டு இருக்கும், அல்லது ஈக்குவலாக சுற்றும் ஃபோர்த்து கியரில். ஆனால் இந்த ஃபிஃப்த்து கியருங்கிறது இன்ஜின் ஆர்பிஎம்மை விட இந்த டிரைவன் ஷாஃப்டை இன்னும் அதிகமான வேகத்தில் சுற்றும், அதாவது ஸ்டெப் அப்பில் சுற்றும். இது நீங்கள் எப்படி வருது, இதுன்னா இந்த கியர் ரேஷியோனால அந்த மாதிரி ஏற்படுது. இதை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ நான் இன்ஜின் என்கேஜ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த கியர் ட்ராக் வழியாக நமக்கு அதோட சுழற்சி அதோட வீல வந்து அடையுது. இப்போ இன்ஜின் ஷாஃப்ட் எவ்வளோ சுற்றுதோ அதை விட அதிவேகமாக இந்த வீல் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதுதான் இதோட மெக்கானிசம். இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் கூட நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் கியர் போடும்போது இது ஸ்பர் கியராக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இது பாருங்க, இது வந்து ரிவர்ஸ் கியர் பண்ணும்போது இந்த ஸ்பர் கியர் ஸ்லைடிங் மூலமா வந்து இது இணைஞ்சிருச்சு. இப்போ நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க, பாத்தீங்களா? வீல் ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரிவர்ஸ் மெக்கானிசம். இது இந்த ஐடலர் கியர்னால நமக்கு இந்த வேகங்கள் மாறுது, அதுதான் இதோட பிரின்சிபல். இப்போ இது எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த ட்ரை, இது வந்து இது இந்த மெக்கானிசம்க்கு பேரு கான்ஸ்டன்ட் மெஷ் டிரான்ஸ்மிஷன், கியர் டிரான்ஸ்மிஷன். இது லேட்டஸ்ட் இன்ஜினில் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த டாக் கிளச் என்கேஜ் பண்ணும்போது இது ஆல்ரெடி வேகமாக சுற்றிட்டு இருக்கு. இன்ஜினை தான் கிளச்சை தான் நம்ம டிஸ்என்கேஜ் பண்ணுறோம், ஆனால் நம்ம வண்டி மூவ் ஆகிற வேகத்தை நம்ம குறைக்கலை. அதனால இந்த வேகம் வந்து இந்த வீல்னால இந்த பற்சக்கரத்தினால இந்த ஷாஃப்ட் சுற்றிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வேகத்தில் எப்படி என்கேஜ் பண்ணும்போது இந்த டாக் கிளச் வந்து என்கேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில நேரங்களில் அது என்கேஜ் ஆகாது, கொஞ்சம் சவுண்டோட என்கேஜ் ஆகும். அது ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகிறது தான் அடுத்த டிரான்ஸ்மிஷன் டைப். அதை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிங்க்ரோமெஷ் டைப். சிங்க்ரோமெஷ் டைப்புங்கிறது கான்ஸ்டன்ட் மெஷ் டைப்போட அட்வான்ஸ் மாடலு. அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி வேகமாக பற்சக்கரன் சுழண்டுட்டு இருக்கும்போது டாக் கிளச் மூலியமாக அதை என்கேஜ் பண்ணுறது சிரமமாக இருக்குது. அந்த இந்த ஒயலட் கலரில் இருக்க ஸ்பிளிண்ட் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பிளிண்ட் ஷாஃப்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லைடிங் போர்ஷனை டாக் கிளச் வழியாக இந்த மெயின் கியரோட என்கேஜ் ஆகணும். அதுதான் நமக்கு கியர் சேஞ்சிங் மெத்தடு. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வந்து ரன்னிங்கில் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுக்காக இதுக்குள்ளே இன்னொன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னங்கிறத பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த எல்லோ கலரில் இருக்கிறது சிங்க்ரனைசர்னு சொல்கிறது. இது என்னென்னா டாக் கிளச்சு கோன் கிளச் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி செஞ்ச ஒரு டிஸ்க் ரிங் அது, அவ்வளோதான். இது என்ன ஒன்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோன் கிளச்சினால இது பற்சக்கரத்தோட இணைஞ்சு அதோட வேகத்துக்கே இந்த சிங்க்ரனைசர் வேகம் அதிகமாகி அதோட இணைஞ்சிரும். அந்த வேகம் வந்தபோது இந்த ஸ்லைடர் ஸ்பிளின் ஷாஃப்ட்னு சொல்லக்கூடிய இன்னர் ரிங்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஸ்லைடர் வந்து மூவ் ஆகி டாக் கிளச் ஸ்லைடர் மூவ் ஆகி அதில் நமக்கு வந்து இணைஞ்சிரும், ஈஸியாக இணைஞ்சிரும். அதுதான் இதோட மெக்கானிசம். இப்போ நான் இதில் நான் ஆப்ரேட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த சிங்க்ரனைசரில் ஃபஸ்ட்டு போய் இணைஞ்சு இது பாருங்கள் சிங்க்ரனைசர் மாறுது, இப்போது நம்ம இதில் போய் இணைஞ்சிரும். இதுதான் இதோட மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த மாதிரி மெக்கானிசம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சிங்க்ரனைசர் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஜின்ஸில் பூரா இருக்குது. இந்த சிங்க்ரனைசர் வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு கிளச்சிங் மெக்கானிசம், டாக் கிளச் ப்ளஸ் கோன் கிளச்.
ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடியது தான். இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் சேம் நம்ம கான்ஸ்டன்ட் மெஷினில் பார்த்த அதே மெக்கானிசம் தான் இந்த கியர் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகுது. இதில் ஒரே வித்தியாசம் இந்த சிங்க்ரனைசர் எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது, அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப அட்வான்டேஜ், சவுண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து ரன் ஆகும். மற்றபடி மற்ற எல்லா மெக்கானிசம் சேம் தான், பட் இதில் கூட நீங்கள் கிளச்சை டிஸ்என்கேஜ் பண்ணி தான் என்கேஜ் பண்ணணும் இந்த மெக்கானிசம் வர. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் மெக்கானிசம் ஆட்டோ மெக்ஸ் ஆட்டோ கியர் டிரான்ஸ்மிஷன், அதில் கிளச் வந்து டிஸ்என்கேஜ் பண்ண வேண்டாம், கிளச்சே இருக்காது, கியர் மட்டும் பண்ணினா போதும். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத இனி வரக்கூடிய இதில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த அனிமேஷன். இதில் நான் அடுத்தடுத்த கியர் நான் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கியர் போகலாம். செகண்ட் கியர் என்கேஜ் பண்ணியாச்சு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செகண்ட் கியர். இப்போ இந்த எப்படி கியர் வருது, சேம் மெத்தட், இதே லே ஷாஃப்ட் வழியாக வந்து இந்த கியர் வழியாக உள்ளே போய் இங்கேருந்து போய் இந்த ஸ்பிளின் ஷாஃப்ட், இதுக்கு பேர் ஸ்பிளின் ஷாஃப்ட் சொல்லுவாங்க, இது வழியாக நம்ம இந்த டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு போகுது. அப்புறம் டிஃபரன்ஷியல் வழியாக வீலு வந்து அடையுது. இதுதான் இதோட மெக்கானிசம். இப்போ இதுக்கு அடுத்தது செகண்ட் தேர்ட் கியர். தேர்ட் கியர் இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறோம். இப்போது கிளச் என்கேஜ் பண்ணால் நமக்கு பாருங்கள் இன்ஜின் வந்து கொஞ்சம் வேகமாக, இப்போ வீல் வந்து வேகமாக சுற்றுது. அடுத்த போர்ஷன் ஃபோர்த்து கியர். ஃபோர்த்து கியருங்கிறது டைரக்ட் டிரைவ் இல்லைங்களா, டைரக்ட் டிரைவ் இதோட என்கேஜ் ஆகுது. ஃபிஃப்த்து கியர் இங்கே என்கேஜ் ஆகும், பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து கியர் என்கேஜ் பண்ணுறோம். ஓகே, ஃபோர்த்து கியர் என்கேஜ் பண்ணியாச்சு, கிளச் என்கேஜ் பண்ணுறோம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் கிடச்சிருச்சு. இதுவரை வந்தது வந்து டிரைவ் ஷாஃப்டை விட இந்த ஸ்பீடு வந்து ஈக்குவல் ஆர் அதை விட கம்மியாக தான் சுற்றும். இப்போது ஃபிஃப்த்து கியர் என்கேஜ் பண்ணும்போது டிரைவ் ஷாஃப்ட் இன்ஜின் ஷேர் ஆர்பிஎம்மோட டிரைவ் ஆர்பிஎம் டிரைவன் ஆர்பிஎம் ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்போது ஃபிஃப்த்து கியர் என்கேஜ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபிஃப்த்து கியர் என்கேஜ் பண்ணியாச்சு, கிளச் என்கேஜ் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ வேகமாக இந்த வீல் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ ஃபிஃப்த்து கியருங்கிறது அப்பர் மோஸ்டில் நமக்கு நல்ல ஹை ஸ்பீட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபிஃப்த்து கியர் யூஸ் பண்ணிக்கலாம். லோடு வந்து டிரான்ஸ்மிஷன் கம்மியாக தான் இருக்கும், பட் ஃபியூல் எக்கனாமி நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபிஃப்த்து கியரோட மெக்கானிசம். இப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரிவர்ஸ் கியரை கூட நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ரிவர்ஸ் கியர் ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டன்ட் மெஷினில் பார்த்தா அதே தான். இப்போ ரிவர்ஸ் கியர் இந்த ஒயிட் கியர் நம்ம என்கேஜ் பண்ணியாச்சு. என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வீல் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுதான் மெக்கானிசம். இது நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் நம்ம போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வகையை சார்ந்தது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐரன் மாடல் ஆடி பிஎம்டபிள்யூங்கிற கார்கள்லாம் இருக்குது. இது வகையில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு இதில் கிளச்சுங்கிறது கிடையாது, டைரெக்டாக இன்ஜினை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் டிரைவ் ஷாஃப்டோட. அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம கியர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சில காரங்களில் ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக ஏடின்னு சொல்லுவாங்க. ஏஎம்டிங்கிறது ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அந்த மாதிரி வகையை சேர்ந்ததில் உங்களுக்கு தேவை இருந்தால் மேனுவலாக கூட அந்த கியரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் ரெண்டுக்குமே கிளச்சு தேவையில்லை, ரன்னிங்லேயே நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இதுக்கு ரெண்டு எபிசைக்ளிக் கியர் ட்ராக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில கார்களில் மூணு யூஸ் பண்ணுவாங்க. மூணு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு வேகங்கள் கிடைக்கும், ஆறு ஸ்பீடு கிடைக்கும். இதில் நாலு ஸ்பீடு கிடைக்கும், இதில் நம்ம ரிவர்ஸும் கிடைக்கும். அதனால இது வந்து ரொம்ப எளிதான ஒரு கியர் டிரான்ஸ்மிஷன், ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன், சவுண்ட் இருக்காது, மூமெண்ட் கிடையாது. ரன்னிங்லேயே இதோட வேகங்களை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஆனால் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற்றலாம். இன்னும் அட்வான்ஸ் மெத்தட் வேரியபிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ஒன்று வருது, அது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சிவிடின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அது இன்னொரு டைப் மெத்தட். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். இதில் வந்து ஆறு ஸ்பீடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கியர் டிரான்ஸ்மிஷனில் எப்படி பண்ணுவோமோ அதுவே இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும்.
ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன நம்ம கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போது நான் இன்ஜின் ஸ்டார்ட் இன்ஜினை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. எல்லா ஷாஃப்ட்டும் சேர்ந்து சுற்றுது. இதில் வந்து இந்த நம்ம 1x1 லாக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன லாக் பண்ண போகிறேன்னா, இந்த பிங்க் கலர் அவுட்டர் ரிங்கை லாக் பண்ணால் என்ன நடக்குதுங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்ட் சென்டர் ஷாஃப்ட் டிரைவ் ஷாஃப்ட்டே லாக் பண்ணிவிட்டு நான் டிரைவ் எங்கே கொடுக்க போகிறேன்னா, இந்த எல்லோக்கு கொடுக்க போகிறேன். இந்த எல்லோ ரிங்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீடுக்கு நான் ரெண்டு விதமாக காமிக்கிறேன். நான் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது நான் இதை லாக் பண்ணுறேன். இப்போ நான் லாக் பண்ணிவிட்டேன், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா, இது லாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஷாஃப்ட் வந்து இந்த பிளானட் கியர்ஸை சுற்றுது. பிளானட் கியரை வந்து இது ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அது சுத்தவும் செய்யுது, அதே சமயத்தில் ஆக்சுவலாகவும் ரவுண்டாக சுற்றி சுழ்ந்து வருது. அதனால் இதோடு இணைஞ்சிருக்கக்கூடிய கேரியர் சுற்றுறதுனால அடுத்த எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினோட அவுட்டர் ரிங் சுற்றுது. அதிலிருந்து நமக்கு டிரைவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு போகுது. பல பற்சக்கரங்கள் விதங்கள் வழியாக இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுனால நமக்கு ஸ்பீடு, குறைச்ச ஸ்பீடு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்பீடு, அடுத்த வேகம் கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுற போகிறேன். ஆனால் இந்த சென்டர் ஷாஃப்டை லாக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கியரில் நம்ம டிரைவை கொடுக்க போகிறேன். அது கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை எடுத்து விட்டுறேன். இந்த ஷாஃப்ட்டுக்கு நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இதுக்கு இதை லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணும்போது இப்போ நான் கொடுக்குறேன், என்ன நடக்குது பாருங்கள். கேரியருக்கு கொடுக்குறேன் மூமெண்ட், பார்த்தீங்களா. இப்போ இந்த கேரியருக்கு நான் ஷாஃப்ட் இன்ஜின்லேருந்து இந்த கேரியரை கனெக்ட் பண்ணிட்டேன். இதை கனெக்ட் பண்ணலை, இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் அதோட வேகம் அதிகமாகிடுச்சு. அப்போது ரெண்டு ஸ்பீடு இந்த மாதிரி இதோட இன்னொரு செட்டு எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் போட்டோம்னா இன்னும் நம்ம பல வேகங்களை நம்ம கொண்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கியர் ட்ரெயினில் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முக்கியமான யூஸ் பண்ணக்கூடிய பர்சக்கரம் இந்த எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின். இதுதான் இதோட மெக்கானிசம். இதை நீங்கள் வந்து அந்த நீங்கள் இது இந்த இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டு மெக்கானிசம் காமிக்கிறேன். அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு அதை வந்து 2D அனிமேஷனில் தான் நீட்டாக புரியும். நான் அதை வந்து காமிக்கிறேன். இருந்தாலும் நான் என்னோடய வீடியோ கீழே நான் வந்து ஒரு லிங்க் தரேன். இன்னொரு யூடியூபர் கூட அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இது அட்வான்ஸ் மாடல். இதுக்கப்புறம் உள்ளது ஏவிடின்னு சொல்கிறது. ஏவிடி நான் சொன்ன மாதிரி வேரியபிள் கண்டினியூஸ் சாரி சிவிடி கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அது பெல்ட்டு, ஃப்ளெக்சிபிள் பெல்ட்டு, மெட்டல் பெல்ட் கொடுப்பாங்க. அந்த புள்ளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அதோட டயாமீட்டர் மாறும். டயாமீட்டர் மாறினா உங்களுக்கு அதோட வேகம் வேரி ஆகும். அது வந்து அதில் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேரி ஆகும். அது வந்து கண்டினியூஸாக ஒரு ஒரு ஆர்பிஎம்மாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். அதுதான் இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் மாடல். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வரக்கூடிய வீடியோவில் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம இன்னும் சில வகைகளை பற்றி நான் ஸ்டில்ஸில் காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின்னு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளச்சுக்கு பதிலாக டார்க் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் கன்வெர்ட்டருங்கிறது ரெண்டு டர்பைன் பிளேடு உள்ளே சுற்றுற மாதிரி, அதுக்குள்ளே ஹைட்ராலிக் லிக்விட் இருக்கும். அது மூலியமாக நமக்கு ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து டியூயல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டியூயல் கிளச் மெக்கானிசம் என்னென்னா, ரெண்டு செட் ஆஃப் கியர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஈவன் நம்பர் கியருக்கு தனி செட்டும் ஆட் நம்பர் கியருக்கு தனி செட்டும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகணும். நம்ம கிளச்சு மிதிக்கிற டிஃப்ரென்ஸ் கூட தெரியக்கூடாதுங்கிறதுனால பண்ணிக்குவாங்க. அப்போ 1வது கியரில் 2வது கியர் போகும்போது அந்த செட்டே அப்படி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இது ஒரு லேட்டஸ்ட் மெக்கானிசம். இது வந்து ஸ்மூத் சேஞ்ச் ஓவருக்காக இதை நம்ம கொடுக்கறது. கியர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு டிப்பு கிடைக்காது. இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கியர் இருக்காது. ஆனால் இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா மெட்டலான பிளேடு பிளேடாக சின்ன சின்ன பிளேடால் ஒரு ரப்பர் பேண்டு மூலியமாக நம்ம வந்து ரப்பர் பேண்டு மாதிரி ஒரு மெட்டீரியல் மூலியமாக இந்த பெல்ட் செஞ்சுருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா அதோட திக் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக குறையும். அதிகமாகும் போது அதோட டயாமீட்டர் குறையும், கம்மியாகும் போது அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்க்கலே தெரியும். இது மூலியமாக கண்டினியூஸாக நீங்கள் ஸ்பீடை வேரி பண்ணலாம். கியர் மாதிரி
சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் வந்து வேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கியர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டர் மூலியமாக சேஞ்ச் பண்ணுறது, நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லீவர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் மெத்தடில் நம்ம இந்த கியர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட இப்போ லேட்டஸ்ட் இன்ஜின்ஸில் வருது. இது மாதிரி வர்றதுனால நம்ம எங்கே வேணாலும் இன்ஜின்ஸை வச்சுட்டு கியர் பாக்ஸ் வச்சுட்டு கியர் ராடை வந்து நம்ம வேண்டிய ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய மாடல்ஸு இப்போ நியூ மாடல்ஸ் வருது. ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.